ஒரு சைனா கம்பெனி கம்பெனிலேருந்து நம்ம சாங்கெல்லாம் லோட் பண்ணிடுவாங்க ஒரு ஆப். அந்த அந்த சா அந்த ஆப்பில் நம்ம சாங்கெல்லாம் வரணும்னா அந்த சாங்குக்கு பேரெல்லாம் வாயசிச்சு உடல் மொழியில் ஏதாவது ஒன்று பேசி அதை ஒன்று அனுப்பணும். அதை வந்து பொது வழியில் விடுவாங்க, சோசியல் மீடியாவில் வரும், அதை பார்த்து ரசிக்கணும், அதுக்கு லைக் பண்ணணும், அதுக்கு ஃபாலோவர்ஸ் வரணும், அடுத்து அவங்க எப்போ விடுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கணும். அவங்க ஒரே மாதிரி ஒரே ட்ரெஸ்ஸில் விட முடியாது, வேறு வேறு ட்ரெஸ்ஸு வாங்கி போடணும், ஒவ்வொரு பாட்டுக்கும் வேறு ட்ரெஸ் போடணும், வேறு லொக்கேஷன், வேறு பேக்ட்ராப்பு, வேறு ஹேர் ஸ்டைலு, வேறு மேக்கப்பு, இது மெனக்கடணும். இதில் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஆனால் யாராவது பார்க்கணும். இதில் ஏதாவது பார்த்தா காசு கொடுப்பாங்களா? காசும் கிடையாது. ஜிபி போகும், ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பண்ணோம், ஜியோ போகும், வீட்டில் ஒய் வாங்க, அந்த பிள்ளை சரியில்லைங்க, எப்போ பார்த்தாலும் செல்லை புள்ளி செல்லை வச்சுக்கிட்டே இருக்குதுங்க, எங்கள் பொம்பளை பிள்ளை நடு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி ஆடலாமாங்க, என்னங்க இது என்னங்க இருக்குது, நல்லாவா இருக்குன்னு சொல்லி இப்படிலாம் பேசிக்கிறக்கையில் உடச்சி ஒரு சமூகத்துலேருந்து வெளியே வந்து டிக்டாக்லேருந்து பார்த்து பாருங்கள், என் தம்பியெல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது, கேன் அழுதார் பாருங்கள், அழுதார் பாருங்க, எப்படி நாங்கள் என்ன நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் இளைஞர் சமுதாயம் என்ன பண்ணுறது, நானும் 4 வருஷமாக அலைஞ்சேன், அப்புறமேல் சினிமாவுக்கு வந்ததே நிம்மதி, எப்போது எனக்கு என்னமோ 2 வருஷமாக தான் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்கள்கிட்ட 3 நம்பர் 4 நம்பர் இருந்தாலும் தம்பிகிட்ட கொடுங்க, ஏன்னா இப்போ டிக்டாக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? டாக்கு டிக்குன்னு ஏதாவது ஒன்று வந்தால் தான் இனி அவங்க இனி சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அது வேண்டாம்ல. புரியுங்களா? இவங்க சாங்கவே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மெல்லாம் டிக்டாக் போட்டோம்னா அங்கே பிள்ளை ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் பிள்ளைய போய் சார் என் கூட டிக்டாக் பண்ணுறீங்களா சார் அப்படின்னா வாங்கம்மா அப்படின்னு நம்ம போட்டேன், வா வா வாத்தி யாரேன்னு ஒரு பிள்ளை என் கூட சேர்ந்து நான் நடந்து போனேன், வீட்டில் 3 நாள் கஞ்சி இல்லை, என்ன அவள் பாட்டு பாடிக்கிட்டே போகிற, நீ பின்னாடி எழுச்சிக்கிட்டே போகிற, இல்லைம்மா டிக்டாக் அப்படியே போட்டு நீ தான் நடின்னு ஆகிட்டே, அப்புறம் என்ன உனக்கு டிக்டாக் இல்லை, ட்ரெண்டில் ட்ரெண்டில் இல்லைன்னா என்னவா, போய்யா சேர்ந்துட்ட, பேசாமல் நாள் வீட்டில் இரு. புரியுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ஒரு மீடியாவிலேருந்து அங்கே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமெல்லாம் பண்ணி ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டைரக்டர் ஆகிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம ஒரு கதை பண்ணியிருக்கோம், ஒரு 15 செகண்டில் வர்ற பொண்ணு எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னா, இப்போ கேள்விப்பட்டேன் சசிகுமார் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, நீ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டார், பயப்படுற மாதிரி பேசுது, கோபுராங்குது, ஒரு படம் பெரிய படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம் சொல்லிச்சு பாருங்க. ஸோ அதுக்கும் மிகப்பெரிய உழைப்பு, இந்த உழைப்பெல்லாம் சாதாரணமாகலாம் வரவே வராது, நீங்கள் வந்து டே டு டே நீங்கள் எல்லாம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும்.